லாக்டவுனில் கொரோனா அப்டேட்ஸ் வர மாதிரி இன்னொரு பக்கம் சினிமா அப்டேட்ஸும் வந்துட்டுருக்கு அந்த வகையில இப்போ கீர்த்தி சுரேஷை பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீர்த்தி சுரேஷ் இது என்ன மாயம்ன்ற படம் மூலமா தமிழுக்கு அறிமுகமாகினாங்க தன்னோட ஃபர்ஸ்ட் படம் மூலமாகவே எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா தமிழ்லையும் மலையாளத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் படம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போதான் தெலுங்கு சினிமாவோட காத்து இவங்க பக்கம் அடிச்சது நடிகையர் திலகம் சாவித்ரி அவங்களோட வாழ்க்கை வரலாறுல கீர்த்தி சுரேஷ் நடிக்க ஒப்பந்தமானாங்க ஆரம்பத்தில் பல விமர்சனங்கள் ட்ரால்ஸ் வந்தாலும் தன்னோட நடிப்பு மூலமா அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சாவித்ரி அம்மாவோட கேரக்டருக்கு பர்ஃபெக்டாவே பொருந்திருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் இந்த நடிப்போட வெளிப்பாடு தான் அவங்களுக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சது அதுக்கப்புறமா இவங்களோட சக்சஸ் இதோட நின்னுடல நம்ம இளைய தளபதி விஜய் சூர்யா கூடனு பல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தமிழ் சினிமாவில் இவங்களும் முன்னணி கதாநாயகியாவே ஆறிக்கிட்டாங்க இப்போ ரீசெண்டா தெலுங்குல ரிலீஸ் ஆக போற மிஸ் இந்தியா படத்துக்காக தன்னை ரொம்ப வருத்திக்கிட்டு ரொம்பவே ஸ்லிம்மா இருக்காங்க கீர்த்தி சுரேஷ் ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் இந்த மூவியை காட்டுறாங்க இப்போலாம் கீர்த்தி சுரேஷ் ரொம்பவே செலக்டிவாக தான் கதையை சூஸ் பண்றாங்க அந்த கதை அவங்களுக்கு பிடிச்சாலும் அந்த கதைக்கு அவங்க முக்கியமான கதாபாத்திரமாக இருந்தா மட்டும்தான் நடிக்கிறாங்க அதுலேயும் குறிப்பா அவங்களுக்கு பயோபிக் கதைகள் தான் அதிகமாக வருதான் இருந்தாலும் டெசிஷன் எடுக்கிறதுல ரொம்பவே தெளிவா இருக்காங்க அந்த வகையில இப்ப நம்ம கீர்த்தி சுரேஷ் ஒரு பயோபிக்ல நடிக்கிறதா நம்மளுக்கு அப்டேட் வந்திருக்கு அது யாரோடதுன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டரான டைரக்டரும் நடிகருமான விஜய நிர்மலாவோட வாழ்க்கை வரலாறு தான் இவங்க தமிழ்நாட்டில் பிறந்தாலும் தெலுங்குல தான் இவங்க பல படங்கள் பண்ணிருக்காங்க நடிச்சிருக்காங்க ஸோ இதுல நம்ம கீர்த்தி நடிக்கிறதா அப்டேட் வந்திருக்கு ஏன்னா கீர்த்தி சுரேஷ் கண்டிப்பா பயோபிக்ல ஒரு ப்ராமிசிங் ஆக்ட்ரஸா தான் இருந்திருக்காங்க சோ கண்டிப்பா இந்த படமும் நல்ல வரவேற்பை பெறும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் இந்த அப்டேட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சினிமா அப்டேட்ஸ்க்கு அதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமிகேஷனுக்காக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க